அந்த ரூல் ஆஃப் தேர்டு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். லேண்ட்ஸ்கேப்புக்கு இருக்கிற ரூல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கை இருக்கணும், ஒரு லேண்ட் இருக்கணும், அப்புறமா வந்துட்டு கீழே சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூல் இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் சொல்கிற விஷயம் அதுதான், நோ ரூல்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. நீ எடுக்கிறது தான், எப்படி வேணால் எடுக்கலாம். ரெண்டாவது, அது அழகாக இருக்கணும் அப்படின்றதும் மேஜராக கிடையாது. 70% 65-70% ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பார்க்க அழகாகவே இருக்காதான், ஆனால் சம்திங் கன்வே, அது வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு மெசேஜை கன்வே பண்ணும். அதுக்கு வந்துட்டு பிளராக இருக்கலாம், ஷேக் ஆகிருக்கலாம், அப்புறமா வந்துட்டு ஆக்வர்டாக கூட இருக்கலாம், அப்புறமா வந்துட்டு எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் அப்படியே போகிறப்போக்கள் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம அந்த அழகியல், அது பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு சூப்பராக இருக்கு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்காது. அது கிட்டத்தட்ட ஹரி சொல்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் வந்துட்டு அது நல்லா இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ரூல்ஸ் கிடையாது. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பார், அவர் கால் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், அந்த ரெண்டு காலுக்கு நடுவில் யாராவது உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு ஆக்வர்டாகவும் எடுக்கலாம், இல்லை அழகி இல்லாமல் எடுக்கலாம். ஆக்வர்டாக எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இல்லை சார் அப்படின்னு அவங்க நீங்கள் வந்து சொல்ல முடியாது. எப்படி வேணால் இருக்கலாம் அது. ஸோ அதுக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம். இதில் பேசிக் எத்திக்ஸ் அண்ட் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு எத்திக்ஸ் அண்ட் லான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கிளியராக தெரியுதான்னு தெரில, நான் அப்படியே சொல்லிடுறேன். சின்னதா தான் இருக்கா? இல்லை, கிளியராக தெரியுது. தெரியுதா? ரைட், ஓகே. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்றது லீகல். நீங்கள் வந்துட்டு ஆர்டிஸ்ட் பர்பஸ், ஆர்டிஸ்டிக் பர்பஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு மேகசின்க்கு தரலாம், பப்ளிஷ் பண்ணலாம், ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம், ஃப்ரேம் போட்டு நிறைய பேர் கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ கமர்ஷியலானால் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை சேல்ஸ் பண்ணி விற்கிறதோ, இல்லை வந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்டாக்கிங்க்கு, இமேஜ் ஸ்டாக்கிங், அதாவது ஆன்லைனில் இமேஜஸை விற்கிறதோ, இல்லை வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதோ, இல்லை பேப்பரில் மேகசீனில் அதை போட்டு அதை காசு பார்க்குறதோ, இல்லை வந்துட்டு ஒரு புக்ஸுக்கு கொடுத்து காசு பார்க்குறதோ, அந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுக்குமே அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு லாவ் மாதிரி போட்டு அதை வகுத்து வச்சுருக்காங்க யூஎஸில். ஆனால் இல்லீகல்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்மிஷன் வாங்காமல் எடுக்கிறது இல்லீகல். அவங்களுடைய ப்ராப்பர் பர்மிஷன் வேணும். பர்மிஷன் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா இல்லீகல். அவங்க வந்துட்டு உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து எவ்வளோ தூரத்துக்கு வேணால் கொண்டு போக சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு கவர்மெண்ட்டும் அதுதான் சொல்லுது, அது இல்லீகல் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அப்புறம் நான் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுமா ஒன்று ஒன்றும் அப்படின்னா எப்படி வந்துட்டு எனக்கு அது பாசிபிள் அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் எடுக்கிறத ஃப்ரேமை பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப க்ரௌடு இருக்குது, ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு ஒரு லாங்கான இடத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் தெரியுது, கீழே பஸ்ஸு போகுது, நிறைய பேர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படின்னா எல்லாத்திட்டையுமே பர்மிஷன் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்க அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒருத்தரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, அவர் சாப்பிட்ருக்காரு இல்லை ஃபோன் பேசிகிட்ருக்காரு ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அவரை மட்டும் நீங்கள் தெளிவாக தெல்ல தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி அவரை மட்டும் வச்சு நீங்கள் கான்சென்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அந்த இடத்துல. உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அவரா, இல்லை வந்துட்டு டோட்டல் க்ரௌடை நீங்கள் காட்டுறீங்களா, இல்லை பர்டிகுலராக ஃபேஸை மட்டும் நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்றத பொறுத்து அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு முடிவெடுக்க முடியும். இது தேவை, இது தேவையில்லை, எந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கணும், எந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கக்கூடாது அப்படின்றது. நிறைய ஸ்ட்ரீட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு இந்த பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹோம்லெஸ் பீப்புள், அவங்களையும் அப்புறமா வந்துட்டு இந்த குழந்தைங்க, இந்த தொழிலாளர்கள், அப்புறமா அதுலேயே வந்துட்டு ரொம்ப மோசமான இடத்துல நலிவடைந்த ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்களாம். அவங்க ஒரு ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹோம்லெஸ் பீப்புளையும் சில்ட்ரனையும் நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை
ரெண்டாவது ஸ்ட்ரீட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும், எது வந்துட்டு பப்ளிக் பிளேஸ், எது வந்துட்டு ப்ரைவேட் பிளேஸ் அப்படின்ட்டு. ப்ரைவேட் பிளேஸ்லலாம் நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரீட் லைஃப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. சப்போஸ் அதை நீங்கள் பார்க்காம போயிட்டு அங்கே போய் மாட்டிட்டீங்கனாலும் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, மற்றவங்க யாரோ அதுவும் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும், இந்த இடத்துல வந்து எடுக்கணும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மற்றவங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. இதுதான் வந்துட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய எத்திக்ஸ் அண்ட் லா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில். நான் தான் பேசுகிறேன். ஆ சொல்லுங்கள். எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு ரோல் அது யூஎஸில் மட்டும்தானா இல்லை இந்தியாவிலும்? இல்லை இது இந்தியாவிலலாம் கிடையாது, யூஎஸில் இருக்குது, அப்புறமா ஒரு சில கண்ட்ரிலையும் இருக்குது. ஆனால் இந்தியாவிலலாம் கிடையாது, இந்தியாவில் கன்ஃபார்மாக கிடையாது, ஆனால் யூஎஸில் லீகல் தான். யூஎஸ் அப்புறம் யூரோப்புன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் எனக்கு. கல்ஃப்லலாம் லாவே இருக்கு சிவா. இப்போ இந்தியாவில் கூட லா இல்லைன்றதை விட இப்போ நீங்கள் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா தே கேன் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் யூ. பட் அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போனால் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை செகண்ட் பாயிண்ட் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. ஈவன் நீங்கள் யூஎஸ்ஆர் இருந்தாலுமே, ஈவன் யூஎஸ்ஆர் இருந்தாலுமே வித்தவுட் பர்மிஷன் வந்துட்டு தப்பு தான். அங்கே இருக்க லாலேயே ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் அதுதான் அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இப்போ மெயின் சப்ஜெக்டே நான் ஒரு பொண்ணை மட்டும் எடுக்கிறேன் இல்லையா இவங்களை மட்டும் எடுக்கிறேன், ஆர்டிஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சிருவீங்க. இல்லை அவன் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் போட்டு தூங்கு நினச்சாலும் தூங்கிடுவான். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் யூஎஸில். ஆனால் அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஒரு க்ரௌடான ஒரு வைல்டான இதை பார்க்கும்போது இல்லையா வந்துட்டு அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியல, ஆனால் நடந்து போகிற ஷேடோ ஒரு பக்கம் தெரியுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டிஸ்டாக அந்த பார்ட் ஆஃப்லாம் நீங்கள் பண்ணிக்கலாமே ஒழிய தெல்ல தெளிவாக ஒரு ஃபேஸ் தெரியுது அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் வாங்காமல் எடுத்தால் தப்பு. பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை லீகலாகவே நீங்கள் பண்ணலாம். அப்பவே வந்து நிறைய பேர் யூஎஸ்ல கேஸ் போட்டாங்க. முரளி சொல்லுங்க. நான் போயிருக்கேன் துபாயில், டேக்கன் மால்ஸ் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன், பீப்புளில் ஃபோட்டோகிராஃப், ரெஸ்டாரண்ட்ஸ் ஐ ஃபோட்டோகிராஃப் வித் பீப்புள் வித்தவுட் பெர்மிஷன். அது வந்து ஹவு டு யூ சே இட் இஸ் இல்லீகல்? இல்லீகல் இல்லை சார். நீங்கள் துபாயில் இறங்கின உடனே இதுன்னு நீங்கள் முக்கவாசி பீப்பிள் கவர் ஆகும். அது நான் பண்ணது இல்ல. சரி சரி சரி.
ஜென்ரலாவே சார் யூஎஸ் வேர்ல்டு வைடா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ நீங்க நம்ம ரெண்டு பேருக்கு அறிமுகம் இல்லைன்னு வச்சுருக்கேன் சார். நீங்க வந்து பேர்ட் போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்கீங்க, பட் அந்த வழியா நான் நடந்து வரேன், திடீர்னு கேமரா நீங்க என் பக்கம் திரும்பி எடுக்கிறீங்கனாலே எனக்கு வந்து ஒரு ஆச்சார ஒரு ஃபீலிங். இது வந்து வேர்ல்டு வைடா ஹியூமன் பீயிங் இருக்கிற ஒரு நேச்சர், அது வந்து வேர்ல்டு வைடாவே அகைன் வந்து இதுக்கு லா இருக்கு. பிரைவசி ஹர்ட் பண்ணீங்கன்னா தே கேன் ஃபைல் அ லா. யூஎஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஆர்கியூ பண்ணலாம், நான் இதுக்காக எடுத்தேன்னு நீங்க சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆர்டிஸ்டிக் பர்பஸ்க்காக நீங்க பண்றதையும் சொல்லலாம், அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இடம் இருக்கு, அந்த இடத்துல பேசுறதுக்கு இடம் இருக்கு. ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த சீட் போட்டோல அந்த சிச்சுவேஷன் அந்த சீன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துட்டீங்க, யூ டோன்ட் வாண்ட் டு டெலீட் அந்த போட்டோ அப்படின்னா நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க வந்து அவன் நம்மளோட பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கா அப்படின் போது டெலிட் பண்ணிட்டு கேட்டாங்க சார், ஆப்ஷன் ஏதோ டெலிட் பண்ணிடாம இது வேர்ல்ட் வைட் காமன் ரூல். ஏன்னா நான் சவுத் கொரியால அடிக்கடி இயர்லி ஒன்ஸ் போகும்போது, ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் சவுத் கொரியா போகும்போது குழந்தைங்களாம் நல்லா க்யூட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னுடைய அந்த சோனி ஒரு சின்ன கேம் இருக்கு தெரியுங்களா, செல்போன் மாதிரி இருக்கும், அதை வச்சு நான் போட்டோ எடுத்தேன். ஒரு ஃபேமிலி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து என்னென்னமோ கொரியால திட்டினாங்க, கண்டிப்பா திட்டினாங்கன்னு மட்டும் தெரியுது, ஏன்னா பயங்கர ஆபரேஷன் பார்த்து திட்டினாங்க. ஸோ இது எல்லாருக்குமே உள்ள ஒரு பயம், நம்ம எதுக்காக போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் இதுதான், எடுத்துட்டு போற கேமராக்கு கேரண்டி கிடையாது. ஓகே சரி, ஓகே, அடுத்து நம்ம வந்துட்டு எப்படி ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபியை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்துட்டு பயம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பதட்டப்படுறதை பார்த்தாலே ஆப்போசிட்டில் இருக்கிறவன் இவன் எதுவும் பண்ணுறான்டான்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது உங்களோட கண்ணும் கேமராவும் வந்துட்டு நல்ல கை கேமரா பார்த்து டக்குன்றப்ப உங்களை நல்லா கோஆர்டினேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இதோ மூமெண்ட் நடக்க போகுது அவன் பாரு கீழே உழுவு போறான் இல்லையா, ஒரு நடக்க போகுதுன்றப்ப கண்ணு பார்க்கும்போது டக்குன்னு கேமரா எடுத்து ரெடியா வச்சு நீங்க பண்ற மாதிரி ரெடியா இருக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு சைமல்டேனியஸா நடக்கிறது தான் அதெல்லாம். ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க அப்புறமா பொறுமையா எடுத்து வச்சு செட்டிங்ஸை வச்சு ஐஎஸ்ஓ வச்சு அதெல்லாம் வைக்கிறதுக்குள்ள அது நடந்து அரை மணி நேரம் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு இருக்காதிங்க, அதுக்கு ரெடியா இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்த ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேது நல்லா இருக்கேது அப்படின்ற மாதிரி இருக்கணும், அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நிறைய ரெஃபர் பண்ணுங்கள், அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் ஃபில்லாக பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபன் இருக்க மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ ரெண்டு தாத்தா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் திட்டுற மாதிரி ஒருத்தர் பிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி பார்த்த உடனே ஒரு ஒரு ஃபன் இருக்க மாதிரி. அப்புறமா வந்துட்டு ஒரு விளையாடுறப்ப வந்துட்டு கரெக்டாக எட்ஜில் வந்துட்டு பால் நிற்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் ஏதாவது ஃபன் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடிக்கடி இந்த மாதிரி ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீக்குவன்சி வரும், எந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒன்று ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு, அது காமிச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க தான் உங்களுக்கு வரும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் நான் காட்டுறேன். ரைட்டு, ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா யாராவது ஏதாவது பிடிச்சி எது எதுக்கு நீ என்ன ஃபோட்டோ எடுத்த, யாரை கேட்டு இந்த ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படியெல்லாம் வந்துட்டு எஸ்கேப் ஆகலாம். அதுக்கான ஏதாவது நீங்கள் வில்லங்கமாக ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு இருக்கிறத எடுத்து, எவனா ஏதாவது இசடிச்சுட்டு இருக்கிறத ஏதாவது எடுத்து, இல்லையா அசிங்கமாக ஏதாவது ஃபோட்டோ எடுத்து மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது ஸ்ட்ரீட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டே நீ வந்து முடிவு பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒருவேளை யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த இங்கே இருக்க மக்களை பற்றி நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நான் வந்து காலேஜில் பண்ணுறேன், இல்லையா எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஒரு காம்படிஷன் இருக்குது அதுக்காக நான் வந்து பண்ணுறேன், புகைப்பட போட்டி இருக்குது அதுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து தப்பிச்சுக்க. நீங்கள் பேசுகிறது தான், உங்களுடைய ஃபேஸு தான் முக்கியம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றத பொறுத்து தான் அதிலே கன்வின்ஸ் ஆகி போயிடுவாங்க மோஸ்ட்லி.
அப்புறமா வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு சொல்லுங்க, நான் வந்துட்டு உங்க போட்டோ நான் வாட்ஸ்அப் அனுப்புறேன், உங்க போட்டோ பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டு உங்க போட்டோவை நீங்க கேமராவில் காமிச்சீங்கனாலே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ஓகே, நம்மளது வந்து தப்பா எடுக்கல, நல்லா தான் எடுத்திருக்கான் அவன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ மெயில் அனுப்புறதோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறதோ அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எதுவும் பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது, அந்த முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்காத மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப பிஸியாக இருக்க இடத்துக்கு போய்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒருத்தரும் கண்டுக்க மாட்டான். இப்போ வந்துட்டு நான் பல தடவை கோயம்புத்தூர் போயிருக்கேன், ஒருத்தர் கூட வந்து அவன் எதுக்கு எடுக்கிற நீ, சும்மா சும்மா வந்து எடுத்துட்டு இருக்க என்ன பண்ணுற நீ அப்படிலாம் இவரையும் யாரும் கேட்டதே கிடையாது. யாராவது வந்து போகிற போக்கில் என்ன பண்ணவா பண்ணுறீங்க அப்படிம்பாங்க, சும்மா ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்படின்னா ஓகே அவ்வளோதான் போயிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவனுக்கு 1000 வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஸியாக இருக்க ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கு, நம்ம அடிக்கடி இடத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு. ஒரு வேளை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அவங்க கண்ணு மூடியே பாருங்கள் நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணி காமிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அந்த நபருக்கு வந்துட்டு அது சுத்தமாக விருப்பமே இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கேமராவட்ட காமிச்சிட்டு சரி சரிங்க உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னா நான் டெலிட் பண்ணிடுறேங்கன்னு சொல்லி அவர் மூலியம் டெலிட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எதுவும் பெருசாக பிரச்சனையெல்லாம் மாட்ட தேவை. இதுதான் வந்துட்டு என்னுடைய டிப்ஸு. வேற யாருக்கா ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஒருவேளை மாட்டினா, ஒருவேளை கேள்வி கேட்டால் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு. ஹரி முரளி. பேசிக்கா வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், மாட்டாத இது வரைக்கும் நான் மாட்டினது இல்லை. இனிஷியல் டைம் நான் போட்டோகிராஃபி லேர்ன் பண்ணும்போது வந்து இது வரைக்கும் ஏன்னா நான் எடுக்கிற சீட்னு சொல்லிட்டு நான் போகிற இடம் ஃபுல்லாக மரினா தர்மா பீச் மட்டும்தான் போவேன். நிறைய குழந்தைகளை நான் எடுத்திருக்கேன், நிறைய குழந்தைகளை நான் எடுத்திருக்கேன். அண்டு நிறைய குழந்தைங்களை வந்து பீச்சில் விளையாட சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் வந்து கூட இருப்பாங்க. அவங்க என்னுடைய நான் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுவேன், இது நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்மைல் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேஃப் ஜோனில் இருக்க முடியும். நம்ம சீரியஸாக வந்துட்டு ஏதோ கேமராவை பார்க்கறது, அதை சப்ஜெக்டை பார்க்கறது, கேமரா பார்க்கறது, சப்ஜெக்டை பார்க்கறதுனா சம்திங் ஏதோ சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சதுன்னா டவுட் அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவேன், பீச்சில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஏதாவது குழந்தை விளையாடிட்டு இருந்ததுன்னா அதை ரசித்து பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவேன் அந்த குழந்தையை சுற்றி யார் இருக்காங்க, அப்பா இருக்காங்களா இல்லை ஒய்ஃப் அவங்க, அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அவங்க எதிர்க்கே நான் வந்து ஜஸ்ட் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், நான் வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் டைம் தான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ஒரு சில ஆக்ஷன் மூலமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். சன்ரைஸ் இந்த பீச் ஹாரிசான் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணுவேன். அவங்க வந்து அதிலே கொஞ்சம் தெரிஞ்சு ஓகே சும்மா ஃபோட்டோ எடுத்துருக்கான் டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுடைய ஃபீல்டில் இருக்கும்போது அவங்களும் சம்டைம்ஸ் விளையாடுவாங்க, குழந்தைகள் விளையாடுவாங்க. அப்போ நான் எனக்கு வந்து நிறைய தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு எனக்கு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இப்போவே அனுப்புங்கன்னு சொல்லி தான் வந்து நான் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 5 அல்லது 6 பேர் அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிருக்கேன். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஸோ நம்ம வந்து ஸ்மைலிங்காக இருக்கணும், ரொம்ப கூலாக கேஷுவலாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அங்கே இருக்கிறோம், ஒரு இது இல்லாமல் காமிச்சிக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம, அது மாதிரி இருந்தாலே நமக்கு மாட்டி யார்கிட்டயும் வந்து மாட்டிக்காமல் இருக்கலாம். ஒரு இடத்துல கோலம் போட்டி நடந்துட்டு ஓணம் ஃபெஸ்டிவல் போட்டி, ஒரு குழந்தை ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி தலைமுடியெல்லாம் சுருள் சுருளாக ஒரு சூப்பர் அக்டிவிட்டாக இருந்தது. நான் ஃபோட்டோ எடுத்தேன், அண்டு ஒரு 2-3 ஃபோட்டோ அந்த குழந்தை எடுக்கும்போது அவங்க அம்மா ஒரு யங் லேடி தான் மேபி 30+ இருப்பாங்க, அவங்க வந்து நானும் குழந்தை நிற்கிறேன் இனியும் ஃபோட்டோ எடுங்க எனக்கு இந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 90% ஹோல்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். அதான் அதை நம்ம மீடியம் மட்டும் இருக்கும், அவ்வளோதான் என்னோட சைட். முரளி உங்கள் சஜஷன் ஏதாவது? ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்றது அவர் சொன்னது, ஹரி சொன்னது அப்சல்யூட்லி ரைட். இன்னும் அடிஷனலாக நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும், பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஸ்லம் ஏரியால போய் ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம போட்டோ எடுக்கும்போது பீப்புளோட ரியாக்ஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ஃபர்டபுளாவே இல்லாதவங்களுக்கு நம்ம போட்டோ எடுக்கிறது யூஸ் இல்லை, அதையும் பார்க்கணும். அதாவது இப்போ நிறைய எவ்வளோ எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலாம் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பூக்கடைக்கெல்லாம் போனப்போ நிறைய கேட்பாங்க, எதுக்கு எடுக்கிறீங்க தம்பின்னுவாங்க. இல்லை ஜி, இந்த மாதிரி கற்றுக்குறோம், எவ்ரி வீக்கெண்ட் பிளான் பண்ணி போவோம், ஸோ அதனால கற்றுக்குறோம் அப்படின்வோம். உடனே அவங்க கேட்பாங்க, அப்படியா ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிங்கான்னு. ஃபோட்டோ எடுத்து காமிச்சுட்டுனே நம்ம அந்த ஒரு பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த பர்சனே ஃபுல் வாக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு அப்படி நடந்திருக்கு, பூக்கடையில் பாரிஸ் பூக்கடையில் ஒருத்தருக்கு நான் ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அமிச்சேன், இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே அமிச்சேன். அமிச்சுட்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஜி நீங்கள் வாங்க எப்போ வேணா வாங்க. அதுக்கப்புறம் நான் பூக்கடைக்கு போகிறேன்னா அவருக்கு கால் பண்ணிவிட்டு, ஜி நாங்கள் வரோம் ஜி அப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னா அவர் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பாரு. ஸோ இந்த மோர் கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன்னு நம்ம ஜோவியலாக பயப்படவே கூடாதுங்க. யாராச்சும் ஏன் எடுத்த அப்படின்னு கேட்டால் கூட என்னங்க தப்பு இருக்குன்னு நம்ம தைரியமாக பேசணும். திருப்பி நம்ம பயந்தோன்னு வச்சுக்கலேன், அப்போ நம்ம அவங்க வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிப்பாங்க. மற்றதெல்லாம் ஹரி சொன்னதான் எல்லாமே அப்சல்யூட்லி ரைட். அண்ட் சோ இன்னும் ஒரு விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஆட் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. இது மாதிரி தான் ஒரு பீச்ல ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4:30 5 இருக்கும் பீச்ல ஒரு கப்பல்ஸ் வந்து முஸ்லிம் கப்பல்ஸ். உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. ஆ கேக்குதுங்களா? ஆ கேக்குது. இப்ப கேக்குதா? ஆ ஒரு முஸ்லிம் கப்பல் வந்து விளையாடிட்டு பீச்ல என்ன பண்ணா, அந்த பையன் வந்து செல்போன்ல அந்த அலை வரும்போது அவனுக்கு பின்னாடி ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகணும். அந்த போட்டோ எடுக்க சொல்லி அந்த பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டே இருக்கான். அந்த அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டு நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு போட்டோ நான் எடுத்தேன். அந்த பொண்ணு வந்து வெளியில இருந்து அந்த பையன் எடுத்துட்டு நானும் அந்த ஒரு அந்த போட்டோ எடுத்தேன். அண்ட் சிரிச்சுட்டே அந்த லேடிகிட்ட காமிச்சேன், இந்த போட்டோ நல்லா இருக்குங்களா பாருங்க, நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பையனை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸ் மறுபடியும் என்ன பண்ணாங்க, உள்ள அந்த தண்ணி உள்ள போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பின்னாடி பெருசா ரைஸ் ஆகும். அந்த போட்டோ எடுத்துட்டு நான் அவங்க வாட்ஸ்அப் பண்ண, அவன் எப்படி கேட்டனா, சார் நான் எவ்வளவு அமௌண்ட் கூட பே பண்ணுவோம் இந்த போட்டோ நான் எவ்வளவு 2,700 எனக்கு தட்டி சார் பேசி என்ன அமௌண்ட்டை சார், நான் சும்மா டைம் பாஸ்க்காக வந்திருக்கேன், சரியா உங்களுக்கு போட்டோ எடுக்க முடியாத நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அப்படின்னேன். எனக்கு அவரும் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டில் இருக்கார். அந்த என்ன ஷாக்கிங்னா அவருடைய வீட்டு ஹாலில் ஒரு தடவை ஃபோட்டோ காமிச்சாரு, போட்டிருந்தாரு. நான் எடுத்த அந்த ஃபோட்டோ அவர் வீட்டு ஹாலில் மாட்டி பின்னாடி அந்த வேவ்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு அந்த அந்த கப்பல் வந்து. அதே மாதிரி சிவா, இந்த சிவா இன்னொரு சின்ன டிப்பு, சப்போஸ் நீங்க கோயம்பேடுலாம் போறீங்க, நீங்க வந்து போட்டோ எடுப்பீங்க அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப ஆசையா கேட்பாங்க, இந்த வீடியோ இந்த போட்டோ இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க, இந்த போட்டோ கிடைக்குமான்ட்டு. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணியும் தரலாம், சின்னதா சின்ன சின்ன ஃப்ரேமு. ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறது அதான் கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லாம் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க, முரளியும் ஹரியும். அதாவது ரொம்ப க்ளோஸராக இருங்க அவங்கள்ட்ட, முரளி சொன்ன மாதிரி தான், அவங்களும் கொஞ்சம் க்ளோஸராக இருந்தோம் அப்படின்னா அவங்களே நம்ம கெயிட் பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, அடுத்த வர்றப்ப ஒரு டச் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ளோஸராக இருக்கணும். அதான் டக்குன்னு அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அந்த ஒரு எமோஷனை அந்த ஒரு அந்த கெஸ்டரை நீங்கள் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஒரே விஷயமா இருந்தாலும் வேறு வேறு ஃப்ரேம் மாற்றி ட்ரை பண்ணுங்கள், லொக்கேஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரே இடமா இருந்தாலும் மூவ் பண்ணி வேறு வேறு ஆங்கிள் கிடைக்குதா இல்லை பர்ஸ்பெக்டிவ் எதாவது கிடைக்குதா, லொக்கேஷனே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றத வந்துட்டு அடிக்கடி போயிட்டே இருக்க நமக்கு வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து டக்கு டக்கு நடந்து போயிட்டே இருக்கும், எதுக்குமே வெயிட் பண்ணாது பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு மொமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு அப்ரோச் டெக்னிக்காக எனக்கு பட்டது.
ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. என்னன்னாக்க இப்போ இந்த நான் சின்ன வயசுல இருக்கேன், தெருவுல நிறைய இந்த கூத்தாடி அவங்க எல்லாம் வருவாங்க, இந்த நெருப்பு இது, அப்புறம் பானை உடைக்கிறது, தண்ணியில அடிக்கிறது, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இடத்துல பண்ணாக்க அதுவும் வந்து ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில வருமா? ஆமா, அது ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில வரும். ஃபெஸ்டிவல் எடுக்கிறதா நீங்க சொல்றீங்க? செக்யூர் இல்ல, ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் திருவிழா. ஆ, திருவிழா. ஆமா, அது ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில தான் வரும். ஆ, அதுதான் கேட்டேன். ஆல் ரைட், ஓகே. எனக்கு என்ன டவுட் என்னன்னா, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இப்ப சில பேர் அப்ரோச் வந்து வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, இப்ப அவங்க அவங்களை கம்ஃபர்டபுளா ஆக்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு, டீ வாங்கி கொடுத்து, அந்த மாதிரி சில பேர் பண்ணிருக்காங்க, பழக்கம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்களை போட்டோ எடுத்து கேட்டதா அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஏதாவது வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்றாங்க சில பேர். அது வந்து ரைட்டா தப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபி தான் ஸ்ட்ரீட்லயே போர்ட்ரேச்சர் ஃபோட்டோகிராஃபி இருக்கு. ஸோ அதுவும் அதுவும் அக்செப்டபிள் தான். ஆனா இப்போ ஒருத்தரை வந்து காசை கொடுக்காம சும்மா கை மட்டும் ஏந்துங்க, நான் போட்டோ எடுக்கிறேன், அது பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் போட்டோகிராஃபி கிடையாது. புரியுதுங்களா? அது புரியுது, அது புரியுது. அதான் இப்ப நானும் சொன்னேன்னா, அதான் அப்ப அவரா கேட்டாரு அப்படின்னா பண்ணலாம் நீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க, இங்க குரம்பேட்லயே இருக்காங்க, ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு எடுத்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சவங்களாம் இருக்காங்க. ஒருத்தர் ஹேர், அவர் ஹேர் வந்து கர்லி ஹேரு, அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ரோட்டில் திரியவர் தான். அவருக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை இவர் கேட்ட ரெண்டு மூணு தடவை ஃபோட்டோ எடுத்திருக்காரு, நல்லா வந்திருக்கு. அப்புறம் அப்ரோச் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வாங்க எனக்கு ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு. அவர் என்னையெல்லாம் கூப்பிட்டு போய் என்னங்க பண்ண போறீங்க அப்படி நல்லா தான் பேசியிருக்காரு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் ஸ்டுடியோவில் வச்சு அவர் மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு அவருக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அப்புறம் அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்புறம் அங்கே அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி கேஸ்லாம் கூட நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு அதாவது அது போக போக இப்படி மாறிடக்கூடாதுன்றதான் என்னோட இன்டென்ஷன். காசு கொடுத்தா நமக்கு கிடைக்கும், காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷனாக மாறிடக்கூடாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, காசு கொடுத்தா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் வந்துடக்கூடாது. அவங்களாம் கேட்டாங்கன்னா பண்ணலாம், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது வந்துட்டு நான் காசு கொடுக்குறேன், உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன், ஃபோட்டோக்கு நிற்கிறியா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹியூமானிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அவங்க தான் ஹையஸ்ட் பெய்டு மாடலாக இருப்பாங்க சிவா. தெரியல, அந்த மாதிரி போச்சுன்னா தெரியல அப்படின்னு தெரியல. ஃபியூச்சரில் எல்லாத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் ஹையஸ்ட் பெய்டு மாடலாக இருப்பாங்க. ஓகே, சரி, ஓகே. அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பு தான் தோணுது. ஓகே, ஓகே. அடுத்தது கேமரா எக்யூப்மெண்ட் பார்ப்போம் என்னென்னு அப்படின்ட்டு. பொதுவாக வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு டிஎஸ்எல்ஆரே சஜஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஸ்ட்ரீட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஆமாம், அவங்க வந்துட்டு ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அவன் வந்துட்டு தூக்கி வச்சு எடுக்க முடியாது, 7200 போட்டு எடுக்கவே முடியாது ஃபோட்டோ. 1 56
50x250 இதெல்லாம் வச்சு நீங்கள் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதனால் டிஎஸ்எல்ஆரை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ டிஎஸ்எல்ஆர் அவாய்ட் பண்ண இதில்தான் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 4x3 2x3 சென்சார் இருக்கிற கேமரா, அதாவது இந்த மிரர்லெஸ் கேமரா, சின்ன கேமராவாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும். இப்போ நமக்கு சோனியில் மிரர்லெஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி குச்சியில் ஃபோட்டோ வாக்குக்கு போனோம் நாங்கள், செம்ம காம்பாக்டாக இருந்துச்சு, ஏதோ டப்பா கேமரா மாதிரி இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. யாரும் வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை அந்த கேமராவை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஒருத்தர் 75 மார்க் வச்சு எடுத்துகிட்டு இருந்தார், 24x5 போட்டு அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அவரை. ஸோ அந்த அப்ரோச் பண்ணுற விதமும் இருக்குது நமக்கு. ஒரு பெரிய டிஎஸ்எல்ஆர் மாதிரி கொஞ்சம் பெரிய லுக்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. சின்னதாக ஒரு பொம்மை கேமரா மாதிரி வச்சுருந்தீங்க, கோப்ரோலாம் வச்சு மொபைலை வச்சோ, இல்லை வந்துட்டு ஒரு காம்பாக்டான ஒரு மிரர்லெஸ் மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பெருசாக அவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதா. நான் அந்த புஜி ஃபோட்டோவாக்கில் நல்லா ஃபீல் பண்ணுறேன். அப்புறமா வந்துட்டு 35 ஒரு வேலை டிஎஸ்எல்ஆர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க வழி இல்லை அப்படின்னா ப்ரைம் லென்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 35mm 50mm இது ரெண்டும் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறமா ப்ரைம் லென்ஸ் எதுனாலும், ஏன்னா வந்துட்டு டக்குன்னு அப்போ தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு ப்ரைம் லென்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு கேமரா எக்யூப்மெண்ட்டு. மற்றபடி வேறு எதுவும் பெஸ்ட்டாக கிடையாது. பேசிக் டிஎஸ்எல்ஆர் ப்ரைம் லென்ஸு 50mm கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு டிஎஸ்எல்ஆர் அவாய்ட் பண்ணிவிட்டு மிரர்லெஸ் கேமராவோ இல்லை வந்துட்டு 4x3 கேமரா GoPro ஒன்று சென்ட் பண்ணலாம் உங்களை மாதிரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுதான் அடுத்தது செட்டிங்ஸ் பார்ப்போம். கேமரா செட்டிங்ஸ் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு பொதுவாக வந்துட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது மேனுவல் மோடு தான். ஒன்று அப்ரேச்சர் ப்ரையாரிட்டி, இல்லை ஷட்டர் ப்ரையாரிட்டி, இல்லை மேனுவல் மோடு. மற்றபடி ஆட்டோவில் எதுவும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்றது தான். பெரும்பாலும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ட்ரை பண்ணுறது ஷட்டர் ஸ்பீடில். ஏன் அப்படின்னா ஒரு பிளர் மாதிரி வரும், அந்த பிளர் நிறைய பேருக்கு பிடிக்குமா, ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு மூவிங் இருக்குது, மூவிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது தான். மோஷன் ப்ளர், மோஷன் ப்ளர் சொல்லுவாங்க. ஆ, மோஷன் ப்ளர். ஆமாம், அந்த அந்த ஒரு மோஷனோடு இருக்கும். அப்புறமா வந்துட்டு 1x250 இல்லையா வந்துட்டு அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு 1x60, 1x25, நைட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1x60 கூட ட்ரை பண்ணலாம். பீப்புள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா வச்சு இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரீட் லைட் ஃபோட்டோகிராஃபியில் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நீங்கள் பார்க்கலாங்க. அழகியல் கண்ணோட்டம், பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கும். ஓ, பாதி ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு அப்படி 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 அழகாலாம் இருக்காது, அது பியூட்டிஃபுல்லாம் இருக்காது, ஆனால் ஸ்ட்ரீட் லைட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த அழகியல் கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா பொக்கே யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ கான்டெக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச தியரட்டிக்கலான விஷயம். அடுத்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் இமேஜஸ் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது முரளி ஹரி ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா சொல்லுங்கள். பார்த்த வரைக்கும் இல்லை சாம்பிள் பெறுவோமா? ஓகே சார், செட்டிங்ஸ் வந்து ஓகே தான் சார், பட் ஆட்டோ யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க. என்னது? இந்த ரெண்டும் இருக்கும்போது ஆட்டோ வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு எனக்கு வந்து இது யார் சொன்னாங்கன்னா முகமது முஸ்தபான்னு ஒருத்தர் ஸ்ட்ரீட் போட்டுக்கிறார். ஆமா, முகமது முஸ்தபா பாண்டிச்சேரி. அவர் வந்து இங்க மெரினாக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, நீங்க ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல, ஸ்டோரி டெல்லிங்னு வரும்போது நீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கணும், ஷட்டர் ப்ரையாரிட்டி அப்படிலாம் போனதால ஆட்டோ மோட்ல போட்டு எடுத்துருங்க, அதுதான் ஈஸி உங்களுக்கு. நான் அவர் சொன்னார், அதனால சொன்னேன். ஓகே ஓகே, அது ஓகே, அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, தப்பு இல்லையே, பண்ணலாம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஆட்டோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போறத விட முரளி நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா,
ஐதர் அபர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடு எனிதிங் இஸ் ஓகே, பட் ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோல போட்டுக்கலாம். சரி ஓகே, பெஸ்ட் தான். ஆ அதோட பண்ணலாம், அத கூட பண்ணலாம். ஃபுல்லி மேனுவலும் நமக்கு தெரியாது, வி கேன் நாட் பிரெடிக்ட் ஆல் ஃபுல்லி. ஃபுல்லி ஆட்டோல போட்டாலும் நம்ம வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரினா நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் படிச்சா போயிட்டு நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா போட்டு தேவையிருந்து எடுத்துட்டு வரலாம். நம்ம வந்து லேர்னிங் பர்பஸும் இருக்கணும், பட் அதே நேரத்தில் ஒரு கேப்சரிங் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்போது போத் அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் எனிதிங் இஸ் ஓகே, பட் ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் ஆட்டோல போட்டுக்கலாம். ஓகே ஹரி, பண்ணலாங்க, தப்புலாங்க. நிறைய லைக் வருது, நிறைய கமெண்ட் வருது, என்ன வேணா பண்ணலாம். ஓகே சிவா, ஓகே ஓகே. சரி, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலகட்டத்தில் எடுத்த ஒரு சில ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, எனக்கு பிடிச்ச ஒரு சில ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் வச்சுருக்கேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக பாருங்கள், பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கு பிடிக்கிறேன்னு சொல்லுங்கள். இது வந்து தாராசுரம்னு ஒரு டெம்பிள். ஆக்சுவலாக ஒரு 3 days ட்ரிப்பு மாதிரி நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஆக்சுவலாக நான் பிளான் பண்ண ட்ரிப்பில் 5th day வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் புதுக்கோட்டையில். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே பஸ்ஸு தான், ஒரு பிளான்ட் ஈவெண்ட்டே கிடையாது. அப்படியே கிளம்பி போகிறது திருச்சிக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே தஞ்சாவூர் போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அவர் ஃபோட்டோகிராஃபர் தான், வரும், வாங்க ஒரு ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க, நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டை ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் கார்லேயே வந்துட்டு தஞ்சாவூர்லாம் பார்த்துட்டு அப்புறம் தாராசுரம் கூப்பிட்டு வந்தார். ஆர்கிடெக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தாராசுரமில். அதுக்கப்புறமா தான் ஆர்கிடெக்சர் பற்றியே கொஞ்சம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் லாப்ஸ்லாம் விளாடணும் ஆர்கிடெக்சரில், அவ்வளோ டைம் லாப்ஸ் பண்ணுற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, அந்த ஷேடோ தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஆ அந்த ஷேடோவையே நீங்கள் டைம் லாப்ஸ் பண்ணிச்சுக்கோங்களேன், அப்படியே ஷேடோ இறங்கி அப்படியே ஏறும். சூப்பராக இருக்கும். ஆமா, அப்படி சூப்பரா இருக்கும். அந்த அதுவும் மக்கள் வந்துட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க, மூமெண்டோட அப்படியே அந்த இறங்கி ஏறதுலாம் சூப்பரா பண்ணலாம் நீங்க. ஆமா, உள்ளுக்குள்ள இன்னொரு இடம் ஒன்று இருக்கு, அவரு இந்த தெரியல காட்டுறேன். அதாவது அது ஒரு சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா நிறைய ஓட்டம் இருக்கும். அதுல அந்த சன்ரைஸ் ஆகுறப்ப அந்த ஓட்டையில இருந்து வர லைட் எல்லாம் அப்படியே ஒரு சிறு லைட் மாதிரி வந்துட்டு அப்படியே சன் போயிடும். சூப்பரா இருந்துச்சு அதுவும். எடுத்தா சொல்றீங்களா? இருந்தா போடுங்க, இல்லங்க அப்புறம் உங்களோட ஃபிளிக்கர் அக்கவுண்ட்ல இருக்கும்ல, சோ அப்படியே நான் இன் கேஸ் இருக்கு. சோ நிறைய இருக்கு சார், உங்க இன்ஸ்டாலே நிறைய இருக்கு சார். ஆ ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, அடுத்து பாப்போம்மா. இதுவும் தாராசுரம் தான், நான் பாத்துட்டு இருக்கேன், நீங்க ட்ரான்ஸ் செஞ்சது. ஓகே, இதுவும் தாராசுரம் தான். ஆ இது வந்துட்டு அத அந்த நந்தி காதுல சொல்வாங்க இல்லையா, அதாவது நந்தி காதுல சொல்வாங்க, அது வந்துட்டு சீக்ரெட்டை மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பையன் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் தடவை சொல்லிட்டான், சொல்லிட்டு ஐயோ இதை மறந்துட்டேனே அப்படின்ட்டு திரும்ப ரெண்டாவது தடவை சொன்னான். ரெண்டாவது தடவை சொல்லிட்டு திரும்ப போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருமா சொல்லிட்டு திரும்ப மூணாவது தடவை சொல்லிட்டு இருந்தான். இது ஃபர்ஸ்ட் தடவையும் சரியா கிடைக்கல, ரெண்டாவது தடவை போட்டோ சரியா கிடைக்கல, மூணாவது தடவை சரியா கிடைச்சது. மூணு தடவை வந்துட்டு அவர் சொல்லிட்டு போனாரு. நல்லா இருந்துச்சு அந்த ஈவெண்ட். இதுவும் தாராசுரம் தான். இது வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கைலாஷ் வந்துட்டு சோனி A6800 வாங்கியிருந்தார், சாரி 6500 வாங்கியிருந்தாரு. என்ன வரல இமேஜ் எனக்கு, என்னது அந்த இமேஜ் என்ன வரல, இதே போட்டோ தான காமிச்சீங்களா எனக்கு? ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு. வரல, இதே தான் அந்த நந்தி இருக்க போட்டோவே தான். இதே தான். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், ஓகே. இதுல வந்துட்டு A6500 அப்புறம் 1018
F4 நினைக்கிறேன், F4 F2.8 F4 நினைக்கிறேன், F4 லென்ஸ் தான் நினைக்கிறேன் சோனியோடது. அதை அதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ண நான். இது கிட்டத்தட்ட அங்கே எடுத்தது தான். உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்லிங்க் ஆகி வருதோ இல்லை கரெக்டாக தான் இருக்கா? ஓகே ஆ கரெக்டாக இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு. இல்லை நான் வந்து நீங்கள் வேற ஃபோட்டோ சொல்லிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்லை இது நல்லா இருக்க. இது கொன்னாத்தி முன்னாடி பேசி இந்த ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிக்கும் இதுக்கும் ஓரளவு சம்மந்தம் இருக்கு. குழந்தைகள் விளையாடுறது கோயில்ன்றது பேக்ரவுண்ட். ஓ இது ஒண்ணு. This is beautiful. இது வந்து மணப்பாடுன்னு ஒரு ஏரியா, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. தூத்துக்குடி தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில, அது ப்ராப்பர் தூத்துக்குடி கிடையாது, திருச்செந்தூருக்குள்ள வரும். அது அதுக்கப்புறம் இது ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கு. இது அந்த மலை மாதிரி ஒரு என்ன சர்ச் இருக்கு அந்த இடம்தான். ஆ அது அதுதான். அந்த அது வந்து அந்த சர்ச் வந்து மணல் மேல இருக்கும், மணல் வீடு மாதிரி. முட்டம் முட்டம் சர்ச் இதானே? முட்டம் இல்ல மணப்பாடு. இது மணப்பாடு சர்ச். மணப்பாடு அதான். இது அந்த திருச்செந்தூர் டு அந்த லைன்ல வரணுமா? பின்னாடியே ரொம்ப சூப்பரா எடுக்கலாம். நீங்க சன்ரைஸ் போனீங்கன்னா கலக்கலாம் ஆச்சு. என்ன சொல்றது, இதில் இருந்து திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே அந்த லைன்ல அப்படியே புடிச்சு கன்னியாகுமரி வரையில போவோம். நம்ம அந்த வாட்டர் லெவல் எடுக்கிறதுக்காக போவோம், இன்வெஸ்டிகேஷன். அது அப்படியே ஜீப்ல போயிட்டு போவோம். நல்லா இருக்கும் அந்த அப்படியே மணல் பங்கான ஏரியால உள்ள புது புது அப்படியே ரோட்ஸ் எல்லாம் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அங்க இருக்கு ஆனா அந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது சின்ன அப்படியே வீடுகள்லாம் நச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ராப்டர்ஸ் தான் நான் இது வரைக்கும் பார்த்ததே ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன் சார். அங்கே தூத்துக்குடி அந்த ஆமாம் தூத்துக்குடியில் வந்துட்டு தில்லை உங்களுக்கு தெரியுமா? பஞ்சு புரோட்டான்னு ஒரு புரோட்டா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பஞ்சு புரோட்டா? ஆமாம் பஞ்சு புரோட்டா. பஞ்சு புரோட்டாவா பன் புரோட்டாவா? பஞ்சு புரோட்டா. பேரே பஞ்சு புரோட்டா. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் சாப்பிட்டுப்பேன். பேருமையாவும் இல்லை செமையா இருக்குங்க. அப்படியே வந்துட்டு புரோட்டா, நம்ம புரோட்டா மாதிரியே இருக்காது, நல்லா மொறுமொட்டு இருக்கும், சாஃப்டா இருக்கும். மொறுமொட்டு ஓகே சாப்பிட்டுருக்கேன். அது வந்து இதோட ஃபேமஸ், என்ன புன்னைக்காயோட ஃபேமஸ் ஆக்சுவலி. அது புன்னைக்காயில அதாவது அடிக்கிறாங்கல்ல, புரோட்டா அடிச்சு சுருட்டி வைப்பாங்கல்ல, அது அப்படியே ஜஸ்ட் லைட்டா அப்படியே ஒரு நசுக்கிற மாதிரி நசுக்கி அப்படியே எண்ணெயில போட்டுருங்க. செமையா இருக்கு. அப்படியே சிக்கன் குழம்பு மேல ஊத்தி சாப்பிட்டா செமையா இருக்கும். பஞ்சு புரோட்டா சூப்பர். ரெண்டாவது அவங்க வந்துட்டு மக்ரூன்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மக்ரூன்ஸ் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அது தூத்துக்குடி ஒரு கடை. தூத்துக்குடி செம சான்ஸ் இல்லை, அங்க போனாலே நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. அது ஒண்ணு. இந்த இடத்துலதான் நம்ம முரளி வந்துட்டு பிக்சருக்குள்ள வராரு. முரளி இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இருந்தேன் இதுல ஆக்சுவலி. தெரியுங்க. இங்க அந்த பால் அடிக்கிறவர் தான் வந்து பாலாஜி. பாலாஜி மூலமா தான் எனக்கு வந்து முரளி பழகமானாரு. ஓகே 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 சூப்பர் சூப்பர். இந்த பாலாஜி வந்துட்டு எனக்கு அடிக்கடி நாங்க போறப்ப ரெண்டு மூணு போட்டோ எடுத்தேன். அவரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பழக்கமாயிட்டாரு என்னோட, நல்ல அடிக்கடி நான் ஒரு சண்டே போகும்போது அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு போவேன்.
அப்புறமா ஒரு தடவை போனப்ப இது மாதிரி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு அவரை வச்சு அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண நல்லா கோஆப்ரேட் பண்ணாரு. இதுதான் நிறைய இடத்துல ஃபீச்சர் ஆச்சுல இந்த போட்டோ. ஆமா ஆமா இது நேட்ஜியோலயே வந்துச்சு எனக்கு. நேட்ஜியோ ஸ்ட்ரீட்ல ரெகனைஸ் பண்ணாங்க. நல்லா இருக்கு. ஆனா அந்த போட்டோல எனக்கு தெரிஞ்சு கீழே பேக் செப்பல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. கலர் கூட லைட்டா செப்பல் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். ஞாபகம் இது வந்து புலிகட்ல போனப்ப எல்லாம் பயங்கர சீரியஸா வந்துட்டு அந்த ஒயிட் பெல்டட் சீக்குள்ள வந்துட்டு ட்ரை பண்றாங்க. அதுக்கு பாருங்க பின்னாடி தெரியுதா உங்களுக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு இது தெரியுது பாருங்க அங்கதான் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது எனக்கு. ரெண்டு பாடி யூஸ் பண்ணப்ப ஓ இது 5D Mark 3ங்க. 5D Mark 3ல 24105 தான் நினைக்கிறேன். 232 mm வருது. 232னா அந்த 7300 ஏதாவது வச்சிருந்தீங்களா? ஆ இருக்கலாம் இருக்கலாம். ஆமாமா ஆமா 72 ஓட யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 22னா 230 வராதே. இல்ல 7300 சொல்றேன். ஆ 73 ஓட யூஸ் பண்ணிருப்பா. ஆமாமா ஆமாமா ஒரு குத்துமதிப்பா டைம் சொல்லுங்க. ஒரு 7.5 கிளவுட் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. இது மாதிரி நிறைய இருக்குங்க. இது நான் வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போகிறோம். ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று வந்துட்டு நெட்டு போடுறாங்க இல்லையா, அது நெட்டு போடுறது மட்டும். அதுக்கு வந்து ஒரு வைடாயங்களை வச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஒன்று. ரெண்டாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த டேர்ன் எல்லாம் இருக்குல்ல, அந்த டேர்ன் வந்துட்டு ஃபிஷ்ஷை கொத்தி கொத்தி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அதை மட்டும் நீ ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம். ஒரு ஒரு சோனி மாதிரி ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல வச்சு ட்ரை பண்ணோம். இது ரெண்டு தான் எய்ம் புலிகட்ல அடுத்து நம்ம ஏரியா எடுத்துறோம். இதுக்கப்புறம் அப்படியே திரும்ப தூக்கி போறாரு. அதுக்கப்புறம் கேமராவை தாண்டி போயிடுச்சு. இந்த போட்டோ இது வந்து A73ல எடுத்தது. A73 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கை கிடைச்சது. ரெண்டு ஒருத்தர் வாங்கி வந்தாரு. 24105 தான் நினைக்கிறேன். 54 எம்எம்மா? ஆமா 24105 தான் நினைக்கிறேன். அவர் வாங்கியிருந்தாரு. வாங்கினப்ப இது என் பையன் அது என் பையனை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சிரிப்பு பண்ண அந்த பக்கம் மாடியில வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி போதும் தெரியும். சரிதா இதெல்லாம் போஸ் சிரிப்பு மண்ணு அடுத்து இந்த போட்டோ அடுத்து இந்த போட்டோ இந்த போட்டோ செம்ம ஷார்பா இருக்குல்ல அந்த கண்ணு அப்படியே. ஆமாங்க அந்த சான்ஸ் இல்லைங்க. அந்த கண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க.
இந்த போட்டோ பாருங்க, இது அந்த கண்ணு பத்தி வச்சுக்கோங்களேன், சான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஐ ஃபோக்கஸ். ஓகே ஓகே, கேட்ச் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் நாங்க வந்துட்டு கேட்கவே இல்லை, நிக்க மட்டும் தான் சொன்னோம். இது கிட்டத்தட்ட ஹரி இதுல இருக்காரு. ஹரி தெரியுதா? ஹரி ஹரி அந்த நடுவுல இருக்காரு, நடுவுல பாருங்க. அவன் வந்துட்டு டெல்லி லிவ்ஸ் எடுக்கிறப்ப இவர் மட்டும் பாருங்க. எனக்கு ஓ இங்கதான் இவங்களை என்ன கோபினா ஒரு போட்டோ எடுத்தீங்களே எடுத்தது இவரு தான் வந்துட்டு புளிக்கட்டு ஹீரோ கிட்டத்தட்ட. இவர்தான் யுவராஜ்ன்றவரு, பல போட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பாட் காட்டுறது இவர் தான். நம்ம டிமாண்ட் இவருக்கு எப்பவுமே வந்துட்டு பயங்கரமா புக்கிங் இருக்கும். 2 months booking, 3 months booking, advance booking தான் இருப்பார் எப்பவுமே அவர். இது ஒரு எனக்கு ஸ்டேட்டஸ் போட்டோகிராஃபி மாதிரி தெரிஞ்சது. இது வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்கு? முரளிக்கு. முரளியும் நானும் மீட் பண்ணது, ஆனால் எங்களுக்கு மீட் பண்ணதே அப்போ தெரியாது, அப்புறமா தான் தெரிய வந்தது நாங்கள் இந்த மீட் பண்ணோம். கோயம்பேடா? கோயம்பேடு மார்க்கெட். உங்ககிட்ட மாத்தினா வர ஃபீலோட அது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தீங்கன்னா அந்த ஃபீல் நல்லா இருக்கு. ஓ சரி, அந்த அது இன்டர்னல் ப்ராசஸிங் பண்ணுது அந்த கேமரா. ஆமா, ப்ராசஸ்னு கிடையாது, போட்டோ எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே மாறிக்கும். அந்த சிமுலேஷன் தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட கான்ட்ராஸ்ட கூட்டிக்கும், ஹைலைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், எல்லாமே அந்த வேலையை பார்த்துக்கும். ஆனா ஒரு 9-10 சிமுலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே எடுத்து ஒன்னா எடுத்து எடுத்து பார்த்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி நாய்ஸ் மாறுது, அப்ரேஷன் மாறிக்குது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓ சூப்பர். அது கம்பேர் பண்றது Black and White கொஞ்சம் காட்டுங்களே. இத சைடு பை சைடுல போட முடியுமா? மன்னர் அப்படியே எடுத்தது இந்த போட்டோ நான் கலர்லயே எடுத்தேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நார்மல் இப்போ வந்து நான் ஃபியூஜிலயே வந்து சோ நார்மல் Black and White, நான் வந்து ஸ்டிமுலேஷன் இல்லாம வெறும் என்ன நார்மல் Black and White கிளிக் பண்றேன்ட்டே வைங்க,
பிளஸ் இன்னொரு போட்டோ வந்து நான் ஜேபேக் வந்து என்ன கலர்ல எடுத்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணனா என்னது ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? ஆமா வித்தியாசம் இருக்கும். அந்த 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 கான்ட்ராஸ்ட் அந்த ஷேடோஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஓகே ஓகே. அந்த சிமுலேஷன் மூலமா வர போட்டோல ரொம்ப என்ஹான்ஸ்மென்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நானே ஓகே ஓகே. சோ சரி, அத இன் கேஸ் ஃபியூஜி இல்லன்னு விட்டுருங்க. சோ ஃபியூஜி இல்லாம வேற கேமரானா? வேற கேமரானா அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அந்த அளவுக்கு அவுட்புட்டை உங்களால போஸ்ட் ப்ராசஸிங்ல கொண்டு வர முடியும். ஓகே. அப்படியே சொல்ல வரல, தாராளமா கொண்டு வரலாம். ஆனா அது வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபீல். அதுலயே போட்டோலயே கேமராலயே. ஓகே. இல்ல மக நினைக்கிறேன் டவுட்னா, ஆக்சுவலா நான் என்ன வச்சேன்னா, நான் பிளாக் எடுக்கும் போது கலரை விட பிளாக் அண்ட் ஒயிட்ல அதோட கான்ட்ராஸ்ட் அவுட்புட் நல்லா இருந்துச்சு. இந்த ஷேடோஸ் பாத்தீங்களா, இந்த மேல வர ரேஸ் பாத்தீங்களா, இது கலரை விட நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் டிஃபரெண்டா இருக்கும். சோ நீங்க வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ண தோணாது, இந்த இடத்துலயே வந்து நீங்க ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ல இல்ல ஆங்கிள் நீங்க எடுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல. ஆனா கலர்ல வந்து இந்த ஒரு கிளிக் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னு போய் மூவ் எடுவீங்க. ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து உங்களுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு எடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஆக்சுவலா எனக்கு என்னோட ஃபீல் அது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். கலர் படம் வந்து ஜெனரலா டீசாச்சுரேட் பண்ணாலே அது இது டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இது பெறுது. இப்போ கலர் படம் டீசாச்சுரேட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணாக்க இல்லையா, அவர் என் மனசுல பட்டத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். டீசாச்சுரேட் பண்ணா அதோட அந்த எக்ஸ்போஷரோட இது குறைஞ்சு போகுது எஃபெக்ட். ஓகே 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 சார், ஓகே புரியுது. இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போகுது. ஓகே சார், அது ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அதை எக்ஸ்போஷர் குறைக்கிறதுக்காக கூட பண்ணலாம் அவங்க. அது அவங்க நான் ஏன் கேட்டேனா, இது இது ஒரு மாடல் போட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்காரு, என்ன ரஃபிக் சைதுன்னு சொல்லிட்டு இந்த சோனியோட இது. அவர் ஒரு கிளாஸ்ல இருந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஐ ப்ரிஃபர் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அவர் வந்து அந்த காலத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாரு, பட் இப்பவும் 7R4 அந்த நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் செட் பண்ணி தான் எடுப்பேன், நான் வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சொன்னாரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஏன்ட்டு கேட்கவே என்னது எங்களால முடியல, அவர் பயங்கர பிஸியா போயிட்டே இருந்துட்டாரு. ஸோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு ஒத்துக்க முடியுமான்றது தெரியல. ஓகே. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணாலும் ப்ராசஸ் பண்றாங்க நிறைய பேர், எந்த இடத்துல வந்துட்டு ஹைலைட்ஸ் தேவை, ஷேடோஸ் தேவை, அந்த ப்ராசஸ் இல்ல. ஸோ அதாவது இவரோட சாய்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட், இவர் கலர்ல எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் நான் வந்து எடுப்பேன் அப்படிங்கறத ஷாரா இருந்தாரு. ஓகே ஓகே, இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன் சொல்லி கேட்டதுக்கு அவரு சொல்றாரு, நான் பொதுவா லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோ எனக்கு அந்த கலர்ல எடுத்தா அந்த லைட்டிங் என்னால ஃபீல் பண்ண முடியல, பிளாக் அண்ட் ஒயிட் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதை நம்ம தனியா ஒரு நாள் ஒரு செஷன் பாண்டிச்சேரி எடுத்தது, இப்ப ரீசெண்டா போனப்ப எடுத்ததுதான், அது டிசம்பர்ல போனப்ப எடுத்தது. இதெல்லாம் கோப்ரோ கிளிக்ஸ், இது கோப்ரோ, இதுவும் கோப்ரோ, அந்த வைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவும் கோப்ரோ. இந்த இடத்துல வந்துட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்குங்க, நீங்க காலையில போனீங்க அப்படின்னா எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜோட நின்றுவாங்க, இது கீழே வர மாட்டாங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்கு இந்த இடத்துல, காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க, நிறையவே இருக்கும், நிறைய ட்ரை பண்ணலாம். இது கோயம்பேடு எடுத்தது தான், இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் காட்டலை. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் லைட் ஃபோட்டோகிராஃபில பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும், ஒருத்தர் கிராஸ் பண்ணி போவார், நீங்கள் அது மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அது ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணுவோம்.
முக்கியமா நிறைய லைன்ஸ் இருக்கும் ஒருத்தர் இப்படி கிராஸ் பண்ணி போவாரு அந்த ஒரு இது பிடிச்சிருந்தது அதுவும் வந்து அத பெர்ஃபெக்டா சொல்றாங்க சோ அதாவது இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவரோட என்ன ரைட் லெக் வந்து சோ ஸ்ட்ரைட்டா இருக்கு சோ அதாவது ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில இது ஒரு ரூல்ன்ட் இல்ல சும்மா இது ஒரு கம்போசிஷனுக்காக ஒரு இதுல பார்த்தேன் ஒரு வீடியோல பார்த்தேன் இந்த ரைட் லெக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராஸா சோ ஒரு மிரர் அதாவது ஒரு சிமெட்ரி மாதிரி சோ இப்ப என்ன ரைட் லெக்கும் என்ன லெஃப்ட் லெக்கும் வந்து என்ன கரெக்டா வந்து சிமெட்ரி மாதிரி மூவ் ஆயிருச்சுன்னா அந்த போட்டோ பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவர் அடுத்த தடவை கால் வைக்கிறப்ப ஆனா அப்படி நில்லுங்கண்ணா அப்படி சொல்லி வச்சுக்கலாம் அப்படியே பண்றாங்கல்ல சில பேர் மடிக்கிறதுல எங்க ஊர்ல எங்க மாமா சூப்பரா பண்ணுவாரு இவரை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு சரி இதை நம்ம எப்படியோ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சூப்பரா பண்ணிருந்தாரு அசால்ட்டா பின்னாருங்க கிட்டத்தட்ட வால்பாறைதான் ஒரு இந்த டிஎல்ஐ பறிக்கிறதுக்கான ஒரு கிட்டது அந்த மேல மட்டும் தான் படிப்பாங்களா அப்படியே ஆமாமா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் இது கிட்டத்தட்ட ஒரு டைம் லாப்ஸே நான் பண்ணேன் இந்த இடத்துல வச்சு போட் ரெடி பண்ற ஒரு இடம் காசிமேடுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ரொம்ப பதட்டமா இருந்தது எனக்கு என்னடா பண்றது அப்படின்ட்டு அப்புறமா தண்டையார்பேட்டையில ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பார்ப்பட்டு சொன்னாரு நல்லாவே போச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு டைம் லாப்ஸ் அப்பெல்லாம் டைம் லாப்ஸ் சரியா பண்ண தெரியாத ஒரு பீரியடு டைம் லாப்ஸ் வந்துட்டு என்ன ஒரு 1 hour பண்ணிருப்பேன் இந்த போட் அவங்க செஞ்சு முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் சோ அதெல்லாம் கிட்டத்தட்ட மாசம் கணக்கு ஆகுமாங்க ஆமா மினிமம் 15 டேஸ் ஆகும் அவன் பொறுமையா தான் பண்ணுவாங்களாம் ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்களாம் சூப்பரா இருந்துச்சானா நல்லா பண்ணாங்க இதுவும் வந்துட்டு வால்பாறைக்கு போயிருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுதான் ஒரு பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் இருக்காது இது சேலம் எடுத்தது லாஸ்ட் டைம் தான் காமிச்சேன் கொஞ்சம் கலரை அள்ளி தெளிச்சிருப்பேன் வெளியே தான் பண்ணணும் சார் இது வந்துட்டு தண்டையார்பேட்டையில ஒரு தடவை ஒரு போட்டோ ஷூட்டுக்காக போயிருந்தேன் சும்மா ஜென்ரலா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தப்ப ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு பசங்க விளாண்டுங்க பயங்கர கோபரேட் பண்ணுங்க ஆனா எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு விஜய் அஜித் இது வந்துட்டு என்னுடைய தங்கச்சி பொண்ணு
ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி ஒரு போட்டோ ஒன்று பார்த்து ஜஸ்ட் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தேன். அப்படி சூப்பராக இருக்கும் அந்த கர்வு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இப்படி தான் கிடைச்சது. இந்த போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்ல போனால் நல்லா இருக்குமா? இந்த சோக்கி தானே நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஹரிக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட அவன் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்குது. இது எங்க எங்க சோக்கி தானே தீபம்பத்தூர் அது முண்டாய் பக்கத்துல இருக்கு. சோக்கி தானே தெரியாதா? தில்லை தெரியாதுண்ணா. இல்ல நீங்க ஏகப்பட்ட படத்துல ஷூட் எடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு இது மாதிரிங்க, அது 600 ருபீஸ் நம்ம பே பண்ணோம். 600 900 இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள போனா வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ராஜஸ்தானி செட் தான் ஃபுல்லா எல்லாமே. ஓகே ஓகே. டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, ராஜஸ்தானி டான்ஸ் ஆடுவாங்க. நீங்க போட்டோ எடுக்கலாம் ஃபுல் ஃபுல் அலோடு. நீங்க ஃபுல் போட்டோ என்ன வேணும் எப்படி வேணும் எடுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு ராஜஸ்தானி வில்லேஜ் மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்குவாங்க. போட்டோஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய படமே எடுத்துருக்காங்க, நிறைய படம் சாங்ஸ் எல்லாம் நிறைய சாங்ஸ் எடுத்துருக்காங்க. இது எங்க இருக்கு? ஓ, செம்பரமங்கலம் லேக் தாண்டி தானே? அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேற எதுவும் கரெக்ட் தான் கரெக்ட் தான். அங்க வந்துட்டாலே ஒரு ரேஸ் மாதிரி வந்துச்சு. இவங்க நம்ம டான்ஸ்லாம் ஆடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். அதுவும் ஒரு 2.8 லென்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த சுற்றி சுற்றி ஆடுவாங்க இல்லையா? சூப்பர். இது வந்துட்டு ஏற்காடில் எடுத்தது. ஏற்காடில் ஒரு காபி தோட்டம் இருக்குது, அங்கே மக்கள் வேலை செய்கிறாங்கன்றதே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. பொதுவாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் பால்பாறை இப்படி தான் தெரியும். ஏற்காடுல பேக் சைடில் ஒரு பெரிய ஒரு காஃபி எஸ்டேட் இருக்கு. டீ எஸ்டேட் கிடையாது, காஃபி எஸ்டேட் தான் இருக்கு. அந்த எஸ்டேட்ல இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் வேலை செய்து இருக்காங்க. ஆக்சுவலி ஏற்காடு வந்து நோன் ஃபார் காஃபி இல்ல? என்னது? அதாவது ஏற்காடு வந்து காஃபி எஸ்டேட்க்கு ரொம்ப காஃபி தான். காஃபி தான், நர்சஸ் காஃபி அங்க தான மெயின். ஆ அத இல்ல, ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி பறிப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பறிச்சு இந்த மாதிரி பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. ஆனா இது வந்து காஃபி மாதிரி வந்துட்டு ஐ மீன் தேயிலையை பறிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான வேலை கிடையாதான். இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா, ஏன்னா காஃபி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சமமான இடத்துல இருக்காது. ஆமா, ரொம்ப வந்துட்டு ஒரு குழி மாதிரி தான் இருக்கும். கயிறு கட்டிட்டு தான் இறங்குவாங்களாம் இவங்க நிறைய இடத்துல. கயிறு கட்டிட்டு இறங்குவாங்களாம், செடியை பிடிச்சதான் இறங்குவாங்களாம். ரொம்ப டஃப்பான ஜாப் தான். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஒரு நாள் கூலி வந்து 200 ரூபா உங்களுக்கு. எனக்கு இதுதான் பாரிஸ் பக்கத்துல பாரிஸ் போட்டோவாக்கு போனப்ப கிடைச்சது. ஒரு சீக்வன்ஸாவே கிடைச்சது. இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் போட்டோ எடுக்கிறது, அதனால என்ன பார்த்து பார்த்து போட்டோ பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். இதுவும் சோக்கி தானி தான். இந்த மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க நல்லா உங்களுக்கு. நீங்க நில்லுங்க போட்டோ எடுக்கணும்னா போதும்,
நீ வந்துட்டு நல்லா கோபரேட் பண்ணுவாங்க. இதுவும் சோக்கிதாலி எடுத்ததுதான். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நம்ம செங்கல்பட்டு லேக்கு புலவே லேக்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அங்க ரெகுலரா எப்ப போனாலும் இது கிடைக்கும். நல்லாவும் ட்ரை பண்ணலாம். இதை விட காலையில ஒரு 5:30 அங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. தாம்பரம் ரயில்வே கிரவுண்ட் என்னோட வார வாரம் அங்கே போயிடுவேன். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. வெளித்தனமா விளாண்டாங்க ஃபுட்பால். கோயம்புத்தூர் மார்க்கெட்டு டீட்டெயிலிங்காக எடுத்தது. வாழைப்பழம் நல்லா டீட்டா கிடைச்சது. வெச்சு செய்யணும் இன்னொரு தடவை போய். கொரோனாலாம் முடியட்டும்பா. கோயம்புத்தூர் மார்க்கெட் சார். இவங்களுடைய தங்கச்சி பொண்ணு. இவங்க வந்துட்டு ட்வின்ஸு. இப்பெல்லாம் என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபோட்டோ எடுக்க வச்சு. கேமரா எடுக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. கேமரா எடுத்துகிட்டுனா ஓடிடுவாங்க. நான் 50 போக ட்ரை பண்ணது. இதையோட தங்கச்சி பையன் ரெண்டு பேருமே சிஸ்டர். இவனுடைய கண்ணு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். செம்ம அட்ராக்டிவா இருக்கும் இந்த பையனோடது. செமையா போச்சு கொடுப்பான். இவங்களதான் வச்சு கத்துக்கிட்டதுதான் போட்டோ. இது வந்துட்டு சேலம்ல புது ஏரின்னு ஒரு ஏரி. அது கிட்டத்தட்ட கண்ணங்குறிச்சி தாண்டி மலையை ஒட்டி. இதெல்லாம் இது வந்து ஏற்காடு மலை. இந்த மலை ஏற்காடு அடிவாரம். அந்த மலை தண்ணி ரொம்ப அதிகமா வந்தது. ஒரு டைம் பயங்கர கூட்டம் வந்த இடத்துல ஏதோ திருவிழா மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம போட்டோ எடுக்க போவோம் அப்படின்ட்டு போட்டோ எடுக்க போனப்ப கிடைச்சது.
பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு மேஷ்வா, நல்லா இருக்குல்ல. இந்த ஆலமரம் ஒட்டி வந்துருக்காங்களா? ஆமா ஆமா. இல்ல இந்த ஏரியே எக்ஸலண்டா இருக்குல்ல போட்டோஸ். நீங்க கூட ஒரு போட்டோஸ் நான் இப்ப இதுல அந்த பாண்டிச்சேரி இதுல அப்படி நினைச்சேன். இந்த ஏரியா தான். ஆமா ஆமா, பாண்டிச்சேரில அவார்ட் வாங்குது இந்த இந்த போட்டோ. இந்த 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 ஏரியா தான். சூப்பரா இருந்துச்சு. சமஞ்சாயமட்டி இப்ப தண்ணி இல்லைண்டாங்க. இது தாம்பரம் சானிட்டோரியம்ல ஆபீஸ்ல ஒரு தடவை கேமரா கொண்டு போயிருந்தேன். அப்ப வந்தப்போ இது பேட்டர்ன் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப சும்மா ரெக்கார்டுக்காக எடுத்தது. இது வந்து பொள்ளாச்சி போயிருந்தப்போ ஒரு போட்டோஷூட்டுக்காக போயிருந்தோம். ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு பிளேட்டு. சரி ஓகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணது. இதுவும் வந்துட்டு ஆலியா டேம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆலியா டேம். ஆலியா டேம்ல நீங்கள் பொள்ளாச்சிட்டு போகிறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் டேமு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. இந்த இந்த படின்னு சொல்லுவாங்க, தண்ணி வச்சு ஒரு படி மாதிரி இருக்கும். பக்கம் இடத்துல எப்போ போனாலும் விளாடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த வச்சு விளாடலாம். சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. அந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. அந்த நிறைய பேர் தெரியுது இல்லை அங்கே ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது அப்படின்ட்டு. ஆலியா டேம்னா பொதுவாக போயிட்டு அந்த டேமு அந்த ஒரு பெரிய பேத்துக மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு அந்த போட்டிங்லாம் போயிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரைட்டில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்குது. ஊரடையும் போகும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு ஆக்டிவிட்டிக்காக பார்த்துட்டு இந்த ஏரியா வச்சு ஒரு டைம் லேப்ஸே நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். ப்ராசஸ் தான் இருக்கு. செம்ம செட்டப் பண்ணுவாங்க இந்த பசங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஆழமே கிடையாது. இங்கே சூப்பராக விளையாடுங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பத்து அளவு குதிக்க சொல்ல குதிப்பானுங்க. இன்னும் நிறைய போட்டோ இருக்கு, அதை பார்த்தோம்னா இன்னும் 4-5 எபிசோட் போவோம். அதனால இதோட நிறுத்தி கொள்கிறேன். ஸோ எல்லாரும் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. சிவகுமார் சார் உங்க கமெண்ட் சொல்லுங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு மாதிரி இண்டிவிஜுவல் டேஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னதான் எல்லாத்தையும் எடுத்தா கூட ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாம அது வந்து ஒரு அட்ராக்ஷன். சிவா வந்து குழந்தைங்க இந்த வாட்டர் அதுல வந்து நல்லாவே தெரியுது. அது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பேசிக்கு அந்த அந்த நியூஸ் அதான் சொல்லுவாங்கன்னா உள்ள இருக்கிற ஜர்னலிசம் சொல்றீங்களா? ஜர்னலிஸ்ட் இல்ல, அது என்ன சொல்ல நியூஸ் ஆன்சா என்ன சொல்லுவாங்க? நியூஸ் ஆன்சா ஜர்னலிசம். ஜர்னலிசம் நியூஸ் அந்த மெத்தட வந்து எவ்வளவு கிளீனா நல்லா லோக்கல்ல நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப தேங்க்ஸ். யூ கட் சி சம் உங்க ஒரு உங்க ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில அந்த குழந்தைங்க தண்ணி அந்த அந்த என்ஜாய்மெண்ட் நல்லா தெரியுது சார். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார். ரமேஷ் சார் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நான் சுபா சார், நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், பட் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பண்ணணும், என்னென்ன முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை போய் யாரையா அப்ரோச் பண்ணக்குள்ள என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேசி எப்படி நல்ல நமக்கு தேவையான ஜஸ்ட் சீன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அருமையாக நீங்கள் முரளி சார் ஹரி சார் எல்லாமே நல்லா ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இப்பயாவது இந்த பேர்ட் போட்டோகிராஃபி நான் போவேன் சரிங்களா. மற்றபடி ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தது. பட் அப்பப்ப ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போக்குள்ளையோ இல்லை ஏதாவது பீச் போக்குள்ளையோ
நானும் சில போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அது இங்க ஷேர் பண்ற அளவுக்கு ஒர்த்தியானு தெரியல. பட் சிவா உங்களுக்கு பஸ் நான் உங்களோட இது வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஷேர் பண்றேன். ஒர்த்தினா நம்ம ஒரு நாள் அதை வச்சு நம்ம நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் தென் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிவா உங்களோட டேஸ்ட். அப்புறம் தென் எப்படி ஆங்கிள் வச்சு எடுக்கிறீங்க ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபியில வந்து ஒரு சில்ட்ரன்ஸோட பிளே ஆக்ஷன் இருந்தா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் நுணுக்கமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா நல்லா இருந்தது. என்ன அது எப்படி எடுக்கலாம் அதை எப்படி அப்படின்ற மாதிரி நல்லா டிப்பா அழகா சிந்தனை ஸ்டார்டிங்ல. அதே மாதிரி உங்க போட்டோஸ் நல்லா இருந்தது. இந்த புதுசா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னது ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபினா அழகை மட்டுமே எடுக்கிறது கிடையாது, ஸ்டோரி கன்வே பண்றதுக்கும் ஒரு இடத்துல நடக்கிற இன்சிடென்ட் அதை கன்வே பண்றதுக்கும் அதெல்லாம் வந்து அந்த 60-40% போட்டு வந்து அழகை பார்த்து எடுக்கிறதே கிடையாதுன்ற மாதிரி சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அவினாஷ் அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அவினாஷ் ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா, நான் பாதிராஜே ஜாயின் பண்ணேன். நீங்க போட்டோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்களா அப்பதான் ஜாயின் பண்ணேன். சரி சரி. உங்க போட்டோஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்தது. நிறைய அந்த வாலிபால் போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே என்ன வழக்கம் போல வந்து ஸ்டோரி சொல்லும் அண்ட் இந்த போட்டோலயும் சொல்லுச்சு. அண்ட் நாம இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய வந்து இந்த ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் தோணுது. ஏன்னா இப்ப ஏன்னா நம்ம வந்து என்னது எப்பயுமே வந்து வைல்ட் லைஃபே வந்து நம்பிட்டு இருக்க முடியல. அதாவது சரி என்ன வைல்ட் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியல. ஸோ ஸ்ட்ரீட்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஜேர்னருங்கிறது ஸோ உங்க போட்டோஸ் மூலமா தோணுது. ஹரி அப்படியே உங்க ஃபீட்பேக் கொடுங்க ஹரி. சூப்பரா இருந்தது உங்க போட்டோ செஷன் பார்ட் வந்து. ரொம்பவே ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எல்லாமே பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தனுடைய போட்டோக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியோட கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த எஸ்பெஷலி அந்த தண்ணியில குதிச்சு விளையாடுற பசங்க இருக்காங்க லாஸ்டா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதுதான் ஆக்சுவலா ட்ரீமாவே இருக்கு. அது அந்த மாதிரி பசங்க குதிச்சு விளையாடுறது நிறைய ஆக்ஷன் ஷாட் எடுத்த மாதிரி. அண்ட் எப்பவுமே வந்து வைல்ட் லைஃப் மற்ற இதெல்லாம் எடுக்கும்போது நம்மளுடைய பாஸ்ட் அவ்வளவு ஞாபகப்படுத்தாது. ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி இது லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம எடுத்த இமேஜஸ் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ டைம்ல எடுத்து பார்க்கும்போது அந்த டைம்ல நம்ம கூட யார் யாரெல்லாம் இருந்தா என்னென்ன கேட்டையெல்லாம் ஸ்ட்ரீட்ல நடந்தது கல்ச்சுரல்ஸ் வந்து நிறைய நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்து ஒரு ரெஃப்ரெஷிங் இதுவா இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். அந்த வகையில ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி உங்களது எல்லா போட்டோஸும் நல்லா இருந்தது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுது, அது ரொம்ப பெரிய டாபிக்கா போகும். நல்லா இருந்துச்சு, ஓரளவு சூப்பரா இருந்தது. ஆனா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபில இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டே டைம்ல எடுத்ததுதான் பாத்துருக்கோம். நைட் டைம்ல ஏதாவது இப்போ சில இதெல்லாம் உங்களுடைய போட்டோஸா மாறிட்டு இருக்கலாம். ஆமா, நான் அடுத்த போட்டோ தான் ஸ்ட்ரீட் போட்டோல நைட் போட்டோகிராஃபி வந்து ஒரு முரளி எப்படி உங்க ஃபீட்பேக் கொடுங்க. முரளி
சிவா நல்லா இருந்துச்சு சிவா, நல்ல செஷன். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்றது அதை லிமிட் பண்ணவே முடியாது, அது வந்து ஓஷியன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலேயே. உங்க ஜானர் ஃபுல்லாவே பார்க்கும்போது எனக்கு ஹாப்பினஸ் தான் தோணுது. ஸோ இட் உங்களோட மைண்ட் செட் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ். ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு பீப்புளோட பெர்செப்ஷன் எப்படி என்ன மாதிரி எடுக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு ஈஸியாக ஹேண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஜோவியல் பர்சனு, ஒரு ஹாப்பி ஹாப்பி பேஸ்ட் பர்சன்றது தெரியும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அதுதான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியோட சக்ஸஸ். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவை நம்ம ரிலேட் பண்ணோமா, ரிலேட் பண்ணிட்டோம்னா அது பெரிய சக்ஸஸ். நல்லா இருந்துச்சு, இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு, நிறைய விஷயம் தெரிஞ்சுது, கற்றுக்கிட்டேன் உண்மையாகவே. நல்லா ப்ராப்பராக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றது நிறைய விஷயம் தெரியுது சிவா. நல்லா இருந்தது, ஹரியோட இன்புட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஷுவர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் சிவா, நல்லா இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. வெங்கட்ராமன் சார், உங்க கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் நான் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, எஸ்பெஷலி திஸ் இப்போ பண்ணியிருக்கீங்களே இந்த நைட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் கிரவுண்ட். ஆமாங்க, அத கலர் டூனிங் எப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்றத அதை நான் யோசிச்சேன், என்ன ஸ்பீடு வச்சிருப்பீங்க அப்படின்றத அதெல்லாம் நான் யோசிச்சேன். இதெல்லாம் லாங் எக்ஸ்போஷர் மாதிரி ட்ரை பண்ணதா சார். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நானும் ஒய்ஃபு என் பையன்லாம் போனோம். என் பையன் போட்டோ எடுக்க விடல, தெரியும் ட்ரைபால் எல்லாம் எடுத்துட்டு தான் போயிருந்தேன். ஐபால் எடுத்து வரும்போதே என் ஒய்ஃப் டென்ஷன் ஆயிட்டாங்க, ஆக மொத்தம் நீ எக்ஸிபிஷனுக்கு எங்களோட வரல முடிவு வந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு அப்பளம் வாங்கி கொடுத்து, அப்புறம் பாப்கார்னு, அப்புறமா வந்துட்டு இந்த காளானா வாங்கி கொடுத்து கிடைச்ச ஒரு அரை மணி நேரம் கேப்ல வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு நான் தனியா போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் வீட்டுல வாங்கி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து தனியா ட்ரை பண்ண போய் கிடைச்ச சாப்பிட்டு இருக்கு இல்லையா இதுதான் வந்துட்டு இப்படி எடுத்தது. அப்புறமா இது பாத்துருப்பீங்க, இது இருக்கு இல்லையா, தெரியுதா? இத வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ண, இந்த லைனை அவாய்ட் பண்ணவே முடியல, இந்த ரைட்ல இருக்க லைட்டையும் அவாய்ட் பண்ணவே முடியல. ஆமா, இந்த லெஃப்ட்ல இருக்க பிளேயரும் பாத்தீங்கன்னா இதையும் அவாய்ட் பண்ண முடியல, இதையும் அவாய்ட் பண்ண முடியல. அப்பவும் இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பா வந்து வந்து ட்ரை பண்ணேன். இந்த போட்டோல பாக்கும்போது முரளி போட்டோ மாதிரி தான் ஞாபகம் வருது எனக்கு. இப்ப பார்த்தா இது என்ன கேமரா? இது இதுதாங்க, D3200 தாங்க. சூப்பர் சூப்பர். என்ன ஸ்பீடு வெச்சீங்க சிவா? எல்லாமே லாங் எக்ஸ்போஷர் தான் சார், எப்படியும் ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ். ஆமா சார், 25 செகண்ட்ஸ். ஹேண்டில் தான் இல்ல சார், ட்ரைபாட் தான், ட்ரைபாட் போட்டு தான் இருக்கு. இந்த போட்டோ எடுக்கறப்ப நான் சொன்னேன், இந்த வாட்டர் தெரிஞ்சதுனால நான் சொன்னேன், இது எடுக்கறப்ப நான் போலீஸ்ட மாட்டிட்டேன் சார் இந்த போட்டோ எடுக்கறப்ப. ஆஹா, இது வந்துட்டு அந்த உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த பாரிஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஆமா, அங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கலாம் கேமரா எடுத்துட்டு போக கூடாது. தூக்கி போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
லாங்ல எல்லாம் எடுக்க கூடாது. ஓகே ஓகே, இதெல்லாம் அங்கடுத்து நைட் போடுறேன். சொல்லுங்க சார், செஷன் பத்தி சொல்லுங்க. ஷட்டர் ஐ மீன் நீங்க சூப்பர் கொடுத்துட்டீங்களா? ஓகே சரி, ஓகே நாம க்ளோஸ் பண்ணிக்கோமா? ஓகே ஜோடு வா. ஓகே மா, பை. சூப்பர் சார். இது என்னது இது? ஹலோ, பை 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 சார். ஓகே பை எல்லாருக்கும், பை. தேங்க் யூ சார். உங்க ஃபீட்பேக் கொடுங்க குரூப்ல, நான் நாளைக்கு ஒரு செஷன்ல மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, பை 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 சார்.